திரும்ப லாக்டவுனா செப்டம்பர் 8, 9, 10 என்ன நடக்க போகுது இந்தியாவில்? G20 சமிட் பிரசிடென்சி அப்படின்னா என்ன? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். G20 அப்படின்னா உலகத்தில் எக்கனாமிக் வைஸாக வந்து ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரீஸில் ஒரு இடம் பெற்றிருக்கும் பார்த்தீங்களா. அதில் டாப் 20 கண்ட்ரீஸ் தான் வந்து G20 சமிட்டோட ஒரு முக்கியமான அங்கம். அதில் ஒரு டாப் 20 கண்ட்ரீஸ் வந்து இருக்குது உலகத்திலேயே. 19 கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமிக் வைஸாக லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக ஒரு 19 கண்ட்ரிஸ் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஒரு கண்ட்ரி வந்து யூரோப் யூனியனாக வந்து ஒரு மெம்பராக இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் டாப் 20 கண்ட்ரிஸ் எக்கனாமிக் வைஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. G20ன்ற இந்த கான்செப்டை எஸ்டபிளிஷ் பண்ண இயர்னு பார்த்தீங்கன்னா 1999 தான் வந்து எஸ்டபிளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு G20 எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த இயர் ஆஃப் 2008 நடந்தது. அப்போது எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருந்த டைம். G20யோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கவர்னன்ஸ் தான். G20க்கு ஒரு நிரந்தர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸே கிடையாது வேர்ல்டு லெவலில். அது ஏன் பார்த்தீங்கன்னா ட்ரையோன்னு சொல்லுவாங்க. ட்ரையோனா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையோக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ள ஒரு வெஹிக்கலோட நேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குதிரை இருக்கும். அதை பேரை தான் வந்து ட்ரையோன்னு வச்சுருக்காங்க. அதை தான் வந்து G20க்கும் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ் மேடப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்ட்ரிஸாக வச்சு ட்ரையோன்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இந்த G20 இந்த வருஷம் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. அது இந்தியாவில் உள்ள நம்ம தலைநகரமான டெல்லியில் தான் வந்து நடக்க போகுது. பாரத் மண்டபம்ன்ற ஒரு ஸ்டேடியமில் தான் வந்து நடக்க போகுது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, செப்டம்பர் 9, செப்டம்பர் 10. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்தோனேஷியாவில் நடந்தது. நம்ம 2023 வந்து இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் 2024 வந்து பிரேசிலில் நடக்க போகுது. இதுதான் வந்து ட்ரியோன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கண்ட்ரிஸ் 3 வைஸாக வந்து பிரிப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு ரொட்டேஷனலாக வந்து ஆல் கண்ட்ரிஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ட்ரியோன்னு சொல்லுவாங்க. G20 பிரசிடென்சி 2022 இந்தோனேஷியாவில் நடந்தது. அதே மாதிரி 2024 வந்து பிரேசில் கிட்ட போக போகுது. இந்த G20 பிரசிடென்சி ஒரு ரொட்டேஷனல் பேஸ் ஒர்க்காக தான் பண்ணுவாங்க. இது இதோட பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இது. லாஸ்ட் இயர் வந்து G20 பிரசிடென்சி இந்தோனேஷியாவில் நடந்தப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி, இதை தான் வந்து டிசைட் பண்ணாங்க. இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போகுது. அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசுதேவ் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா வந்து இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் நடக்க போகிற G20 வந்து ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க, வசுதேவ் குடும்பம். நீங்கள் நினைக்கலாம் வாசுதேவ் குடும்பம்னா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 Earth, 1 Family, 1 Future. இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இந்த வருஷம் பண்ணியிருக்கிற தீம் செட்டப். இந்த G20 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலைநகரமான டெல்லியில் தான், பாரத் மண்டபன்ற ஒரு பிளேஸில் தான் வந்து நடக்க போகுது. அது என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, செப்டம்பர் 9, செப்டம்பர் 10. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அது லாக்டவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ன நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, என்னடா திரும்ப வந்து இந்தியாக்கே ஃபுல்லாக லாக்டவுனாக போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட், அப்புறம் டெல்லி கவர்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடக்கிறதுனால வந்து டெல்லியில் மட்டும் வந்து செப்டம்பர் 8, செப்டம்பர் 9, செப்டம்பர் 10 வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா வந்து யாருமே வந்து வெளியில் போகக்கூடாது. எந்த பஸ், எந்த ஆட்டோ, என்ன என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், யாருமே மக்களும் வெளியே வர மாட்டாங்க அந்த G20 சம்மிட் நடந்து முடிக்கிற வரைக்கும். அந்த 3 days வந்து ஃபுல்லாக ஒரு லாக்டவுன் மாதிரி தான் டெல்லி ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஒரு 20 லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியோட பிரெசிடென்ட் ஆகட்டும், அந்த நாட்டுகளோட தலைவர்கள் தான் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட் கொண்டு தான் வந்து இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. G20 சம்மிட் வந்து இந்த வருஷம் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அந்த மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர் 8, செப்டம்பர் 9, செப்டம்பர் 10 G20 சம்மிட் நடந்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் வேறு அப்டேட்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.